பருவநிலை மாற்றம் பிரச்சினை மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதால் வளரும் நாடுகளுக்காக குரல் கொடுப்பதை தமது கடமையாக கருதுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் ஐநா சபையின் பருவநிலை மாற்ற உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். உலக மக்கள் தொகையில் 17% பேர் இந்தியாவில் உள்ளனர் என்றும் ஆனால் உலக அளவில் வெளியேற்றப்படும் மொத்த கரியமில வாயுவில் இந்தியாவின் பங்கு 5% தான் என்றும் அவர் கூறினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்த இலக்குகளை சொல்லிலும் செயலிலும் நிறைவேற்றும் உலகின் ஒரே மிகப்பெரிய பொருளாதார நாடு இந்தியாதான் என்பதை உலக நாடுகள் அங்கீகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 7 ஆண்டுகளில் புதைப்படிவமற்ற எரிபொருளை இந்தியா 25% அதிகரித்துள்ளது என்றும் இந்தியாவின் எரிசக்தி கலவையில் அதன் பங்கு 40% உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். 2030 ஆண்டுக்குள் ஒட்டுமொத்த கரியமில வாயு வெளியேற்றத்தில் 100 கோடி டன் வாயு வெளியேற்றத்தை இந்தியா குறைக்கும் என்றும் கரியமில வாயு வெளியேற்ற விகிதத்தை 45% கீழாக இந்தியா குறைக்கும் என்றும் பிரதமர் கூறினார். 2070 ஆண்டுக்குள் இந்தியா கரியமில வாயு உமிழ்வு அறவே இல்லாத நிலையை எட்டும் என்று கூறிய பிரதமர் பாரிஸ் உடன்படிக்கையை கடைபிடிக்கும் ஒரே பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று தெரிவித்தார். பருவநிலை மாற்றம் பிரச்சினை வளரும் நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் இதற்காக குரல் கொடுப்பதை தமது கடமையாக கருதுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். कई विकासशील देशों के लिए क्लाइमेट चेंज उनके अस्तित्व पर मंडरा रहा है, एक बड़ा संकट है। हमें दुनिया को बचाने के लिए आज बड़े कदम उठाने ही होंगे, यही समय की मांग है और यही इस फोरम की प्रासंगिकता भी सिद्ध करेगा। मुझे विश्वास है कि ग्लासगो में लिए गए निर्णय हमारी भावी पीढ़ियों का भविष्य बताएंगे और सुरक्षित और समृद्ध जीवन का उपहार देंगे। பருவநிலை மாற்றம் குறித்த உச்சி மாநாட்டிற்கு இடையே பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சனையும் சந்தித்து பேசினார். ஐநா பொதுச்சபையின் தலைவர் அப்துல்லா ஷாகிதையும் பிரதமர் சந்தித்தார். பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு எப்போதுமே சிறப்பானதாக இருந்துள்ளது என்று ட்விட்டர் செய்தியில் ஷாகித் கூறியுள்ளார். வலிமையான தீவு நாடுகளுக்கான உள்கட்டமைப்பு முன்முயற்சியை பிரதமர் நரேந்திர மோடியும் பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சனும் இன்று கூட்டாக தொடங்கி வைக்கின்றனர். இதனை வெளியுறவு செயலர் ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பேரிடர் உள்கட்டமைப்பு கூட்டணியின் ஒரு பகுதியாக இது இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். சிறிய நாடுகளின் தீவுகளான ஃபிஜி, ஜமைக்கா, மொரிஷியஸ் ஆகியவற்றின் தலைவர்களும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியா குட்ரஸும் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றுவார்கள் என்று அவர் கூறினார். Minister reiterated India's commitment to closely work with the UK on climate finance, technology, innovation and adaptation, including green hydrogen, renewables, clean technology and joint initiatives under the International Solar Alliance and the Coalition for Disaster Resilient Infrastructure. The two Prime Ministers reviewed the roadmap outlining the 2030 priorities between India and the UK in areas like trade, economy,